சோ ஒரு கட்டத்திலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர வளர டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஜிம்ஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகும். சோ ஆல்ரெடி வி டாக்ட் அபவுட் தி புக் அண்ட் தி பிரிண்டிங் பிரஸ். சோ இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெலிகிராம் வந்திருக்கு, ரேடியோ, சேட்டலைட், ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், இப்போ வந்து ஏஐ வரையும் வந்திருக்கு. சோ இந்த ஒரு கட்டத்திலயுமே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் மாறி மாறி வரும்போது நம்முடைய சொன்ன மாதிரி ரெண்டு விதமான ரிஜிம் வந்து ரூலர்ஸ் வந்து கையாண்டிருக்காங்க. ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து இது என்ன அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ அஸ் ஐ செட், டொட்டலிட்டேரியனிசம் வர்சஸ் டெமோக்ரஸி. ஸோ இதை வந்து ஒரு பேரண்டிங் வச்சு நான் வந்து சொல்லிடலாம், கொஞ்சம் எளிமையா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோட அப்பா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் சொல்றது தான் வந்து ஃபைனல். அது வந்து அவரை வந்து நான் எதிர்த்து பேசவே முடியாது. ஸோ அது வந்து எவ்வளோ அபத்தமா இருந்தாலும் எனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ நான் அதை கேட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் வந்து நான் வந்து வளர்ந்து வந்தேன். ஐ ஹோப் மெனி ஆஃப் தி தமிழ் சொசைட்டியோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து அவர் கரெக்டாக சொல்றாரா, எனக்கு அந்த வயசு பத்தலையா, அவர் அவர் சொல்றது எனக்கு புரியறதுக்கு. ஸோ எதுவா இருந்தாலுமே வந்து என்னால வந்து என்னோட கருத்தை வந்து சொல்ல இயலாது. ஸோ இதுதான் வந்து டொட்டலிட்டேரியனிசம் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புரியும். இதுவே இன்னொரு ஒரு ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்பாங்க, நான் இதுக்காக தான்ப்பா சொல்றேன், உன்னோட கருத்து எனக்கு புரியுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிற ஒரு ஃபேமிலியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அப்படி இருக்கு, எதுவா இருந்தாலுமே ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்க. இவன் சின்ன பையன், அவன் சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லாம ஸோ அவங்க கருத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேபி வந்து அவங்களோட டிசிஷனா தான் இருக்கும் ஃபைனலா, பட் அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து டெமோக்ராட்டிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபேமிலினா ஒரு நாலஞ்சு பேரோட முடிஞ்சிடும். இதுவே வந்து ஒரு ரூலர் வந்து ஒரு நாட்டை ஆள்றாரு அப்படின்னா வந்து ஒரு லட்சக்கணக்குல இருந்து கோடிக்கணக்குல இருந்து நம்மளுக்கு வந்து ஆட்களை வந்துட்டு நம்ம வந்து அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரெண்டு வகையா வந்து ரூலர்ஸ் வந்து கையாள இருக்காங்க. ஸோ டோட்டலிட்டேரியனிசம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இட்ஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்ட். ஸோ இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச்ல இருக்கும். ஸோ மேலே இருந்து மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் கீழே போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் மேலே இருக்கிற அந்த ரூலர் வந்து ஹி என்ஜாய்ஸ் அன்லிமிட்டெட் அத்தாரிட்டி. அவர் கிட்ட இல்லாத ஒரு பவரே கிடையாது, அன்லிமிட்டெட் கைண்ட் ஆஃப் அ காட். ஸோ அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா கொள்ளலாம், யாரை வேணா வந்து வளைச்சு போடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அத்தாரிட்டி கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். ஏன் அந்த அத்தாரிட்டி வந்தது அப்படின்னா வந்துட்டு ஹி திங்ஸ் தட் இஸ் இன்ஃபாலிபிள். அவர் வந்து என்னென்னலாம் சொல்றாங்களோ அவங்க வந்து கரெக்டா தான் சொல்லுவாங்க, அவங்க தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு பர்சன் சொல்றாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ ரூலர்னு நான் வந்து காயின் பண்ணும் போது தே ஹாவ் அ டீம். ஸோ அந்த டீம்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கலாம், ஒரு ரிசர்ச்சர் இருக்கலாம், ஒரு மினிஸ்டர் இருக்கலாம், அவர் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சிருக்கலாம், ஒரு லாங்குவேஜ் பத்தி நல்லா தெரியும், சைக்காலஜி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு டீம் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த டீம் வந்து சொல்லும் போது வந்துட்டு இட் ஓன்ட் கோ ராங், ரேதர் தென் நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் கேட்டேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து அவங்க பயாசஸ்ல வந்துட்டு இது கரெக்ட் தப்புன்னு அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ரூல் போடுறேன் அப்படின்னா வந்துட்டு காமனா தான் என்னால் ரூல் போட முடியும் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 60 பேருக்கு வந்து அது பாசிட்டிவா இருக்கும், ஒரு 40 பேருக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். ஒரு ரோடு போடுறேன்னா கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10-15 வீடு வந்து இடிக்கிறதுக்கு வந்து நேரிடும். ஸோ அப்போ அந்த 15 பேருக்கு வந்து ரொம்ப வலிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இல்ல இல்ல இடிக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட பாயிண்டையும் நான் ரூலரா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃப்ராவை டெவலப்பே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ வந்து உன் வீட்டை கொடுத்துட்டு நான் வேணா ஒரு இடத்துல வந்து உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வலிச்சாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் தி டோட்டலிட்டேரியனிசமோட ஒரு கான்செப்ட். ஸோ சின்ஸ் தே பிலீவ் தட் தே ஆர் இன்ஃபாலிபிள், எந்த குரூப் எல்லாம் வந்துட்டு அகெயின்ஸ்டா வந்துட்டு பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க இல்ல ரிபல் பண்றாங்களோ அவங்கள வந்து அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ எதர் அவங்க வந்து கொலை பண்ணிடலாம், இல்லைனா வந்து ஜெயில போட்டுடலாம். ஸோ அவங்களோட வாய்ஸை வந்து அப்ரப்டா அவங்களால கட் பண்றதுக்கு சின்ஸ் தே ஹாவ் தி அல்டிமேட் அத்தாரிட்டி அஸ் ஐ செட், அவங்க என்ன வேணா பண்ணலாம், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, நாட்டுக்காக தான் பண்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எங்களை வந்தா எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பாப்புலிஸ்ட் வியூ ஒன்று வச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ணுவாங்களே தவிர்த்து
நம்மளோட நினைக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அரக்கன் மாதிரி எல்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து வைக்கிற அந்த முன்னோட்டங்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் வியூவாவே இருக்கும். சோ தட் வந்து அந்த சப்போர்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அது வந்து ஏற்புடையதாதான் இருக்கும். சோ மெஜாரிட்டி வின்ஸ் யூ. சோ மைனாரிட்டி பீப்புள் அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ஆன்டி நேஷனல், நீ வந்து அந்த ஆளோட கைக்கூலி, இலும்பு நாட்டியோட கைக்கூலி. ஸோ இப்படி எல்லாமே வந்து பாயிண்ட் பண்ணி உங்களோட வாய்ஸை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ தட் மெஜாரிட்டி வில் அக்செப்ட் தட், ஆமா 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 இந்த ஆள் இப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து இந்த ஆன்டி நேஷனல்ன்றத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு எதிர்ப்பே வந்து சொன்னோம் அப்படின்னா, எப்படி வந்து சாத்தானுக்கு வந்து எப்படி அந்த விச் ஹண்டரா வந்து எப்படி ஆனாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து விச்சுக்கு பதில் ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி நேஷனல் அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் தான் மாறுதே தவிர்த்து கான்செப்ட் இஸ் சேம். ஸோ இதுதான் வந்து டிக்டேட்டர்ஷிப். ஸோ சிம்பிளி டு புட், சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மேல இருந்து கீழே வரும், அண்ட் தே லேக் தி ஸ்ட்ராங் செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். அதை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்துட்டு எப்படி சயின்ஸ் அந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு ஒரு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் வச்சதுனால தான் வந்து அவங்க தப்பை வந்து ஒன்றிருந்து திரும்பியும் வந்து ஒரு தியரியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் வந்து இந்த ஆட்டோக்ராட்டிக் கீழே வந்து இருக்கவே இருக்காது, இருந்தாலுமே அது ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருக்கும். ஸோ செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் இங்கே என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்க போறீங்க? ஸோ அது வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டிஸா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃப்ரீடம் ஒரு ப்ரெஸ் ஃப்ரீ ப்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ அவங்க தான் எழுதுவாங்க நீ பண்றது தப்பு கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த சேட்டலைட் டிவிஸ், டிபேட் ஷோஸ், ஸோ இதெல்லாமே எதுவுமே இருக்காது. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு வந்து எதிர்கருத்தோ இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கருத்து கொடுக்கும் போது நம்ம வந்து யோசிக்க தோணும்ல, சின்ஸ் ஐ எம் இன்ஃபாலிபிள் இந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க வந்து டோட்டலிட்டேரியனிசம் வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன் ஃபிளிப் சைட் டெமோக்ரஸி, நான் என்னன்னா இப்போ சொன்னோம் அதோட ஆப்போசிட் தான். ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், லிமிட்டட் அத்தாரிட்டி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து டெமோக்ரஸினா என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் டு லிவ், ஸோ இதெல்லாமே வந்துட்டு கீழே இருக்கிறதுனால வந்துட்டு நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், பட் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னால் வந்து ஒரு ஒரு லிமிடேஷனுக்கு மேலே நான் போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ சென்டர்லேருந்து ஒரு அத்தாரிட்டி வரும், அதை நான் வந்து அபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட்ஸ் வை இதே கால் இட் அஸ் லிமிட்டட் அத்தாரிட்டி வந்து சென்டருக்கு இருக்கு. அண்ட் அசியூம் தட் சென்டர் இஸ் ஃபேலிபிள். எப்படி சயின்ஸ் வந்து ஒரு ஃபேலிபிள் அதனால வந்துட்டு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி சின்ஸ் ஹியூமன் இஸ் ஒன்லி ரூலிங் தி நேஷன், ஹியூமன் இஸ் ஆல்வேஸ் இன்னும் ப்ரோன் டு எரர், அதனால வந்துட்டு நான் எப்பெல்லாம் தப்பு செய்யறேனோ அப்போ வந்து சில இண்டிபெண்டன்ட் என்டிட்டிஸ் வந்து கண்டிப்பா தேவை அப்படின்றதுனால டெமோக்ரஸியில என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியரின்னு ஒன்று வந்தது, அந்த இடத்துல வந்து யூனிவர்சிட்டிஸ்னு ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ப்ரெஸ்ஸஸ் வந்தது. ப்ரெஸ்லயே வந்து நிறைய ப்ரெஸ் இருக்கும், நிறைய வந்து சப்போஸ் ஒருத்தன் வந்து என்னோட ஆதரவாளராக இருக்கான் அப்படின்னா வந்து என்னோட தப்பை வந்து அவன் சொல்ல மாட்டான். இதுவே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு ப்ரெஸ் அப்படின்னும் போது இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், பிரேக்கிங் நியூஸ் போடுவான். ஸோ அதை ஒரு டிபேட்டா போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது வந்து ரியலாவே நான் கரெக்டா பண்ணிருக்கேனா தப்பா பண்ணிருக்கேனான்னு வந்து நம்ம ஆராயும் போது, ஈவந்தோ வந்து ஒரு ரூலை பாஸ் பண்ணி ஒரு வாருக்கே போயிருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து ஒரு 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 ஃப்ரீ கண்ட்ரியில பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒத்துப்பாங்க, ஓகே சாரி நாங்க தப்பா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி ஒத்துக்கலன்னா கூட என்ன ஆகும்னா அடுத்த வர எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவங்க தோத்துருவாங்க, அதனால புது ஒரு ஒரு இன்னொரு ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டோட்டலிட்டேரியனிசம் வந்து டெமோக்ரஸி. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகணும். சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப் கீழே வந்து ஹிட்லர் இல்லைன்னா வந்து ரஷ்யால ஸ்டாலின், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெமோக்ரஸிக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏல வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஃப்ரீ கண்ட்ரி, எனி ஒன் கேன் கோ அண்ட் ஸ்பீக் எவ்ரி திங். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தீஸ் டூ. ஆனா இதுல வந்து சில மித்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து உடனே கலைச்சிடலாம். ஸோ தட் வந்து கிளாரிட்டியா வந்துட்டு இந்த செஷனுக்குள்ள போகலாம். ஸோ டெமோக்ரஸினா வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு எலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிலாம் வந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன் டு ரீகலெக்ட், ஹிட்லருமே வந்து ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு 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 ரூலுக்கு வந்த ஒரு ஆளு தான். ஸோ டசின் மீன் தட் ஹிட்லர் வந்துட்டு டெமோக்ராட்டிக்கான ஜெர்மன் வந்து டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி அந்த டைம்ல, அவர் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணி ரூல் பண்ணாரு அப்படின்றது வந்து யாராலுமே ஏத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு எலெக்ஷன் மட்டுமே நடந்ததுன்னா அது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. ஸோ அப்போ என்னதான் அப்போ என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணா அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓட்டிங்கும் இருக்கணும்,
அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் மெக்கானிசம்ஸும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஹிட்லர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு போர்வையில வந்து ஒளிஞ்சிப்பாங்க, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் அப்படின்ட்டு ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி ரிக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அப்போசிஷன்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றது, அவங்க மேல வந்துட்டு வந்து ஒரு பழியை போடுறது, அதனால வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ரிக் பண்றது, ஒரு ஒரு ரீசன்சி பயாஸ்ல என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது, ஜட்ஜஸை வந்து உள்ளுக்குள்ள போட்டுக்கிறது, அவர் ஆதரவாளன ஜட்ஜஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அவங்களாம் வச்சிருவாங்க. ஸோ தட் என்ன யாருன்னா வந்து கேஸ் போட்டா கூட என்ன ஆகும்னா கரெக்டா அந்த ஜட்ஜில் வந்து இந்த கேஸை வந்து லூப் பண்ணி விட்டு அந்த ஜட்மெண்ட் வந்து மாத்தி விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஓட்டர்ஸே வந்து அவங்க ரைட்ஸை வந்து எடுத்துடுவாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பிளாக்ஸ்க்கு வந்து அவ்வளோவா ஓட்டு இல்லை, அதுக்கப்புறமேட்டு பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை அப்பெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஓட்டுரிமையை வந்து எடுத்துடுவாங்க. ஸோ நீ வந்து அந்த நாட்டில இருந்து தான் வந்த, அப்போ உனக்கு இந்த நாட்டில் வந்து இடம் கிடையாது, திடீர்னு ஒரு ரூல் ஒன்று வரும், நீ வந்து நீ சிட்டிசன்ஷிப் பண்ணி வந்து ப்ரூவ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உனக்கு ஓட்டு தரேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு போர்வைக்குள்ளேயே இருந்துகிட்டு டெமோக்ராட்டிக்கா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோக்ராட்டிக்காவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாருன்னா வந்து இன்னும் ரெபல்ஸ் எல்லாம் வராங்க, நிறைய கருத்துக்கள்ல எதிர தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பாப்புலிஸ்ட் வியூ வந்துட்டு ஒன் நேஷன் ஒன் லீடர், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நாசிசம் எல்லாம் பரவுச்சுன்னா இந்த மாதிரி கேட்சியான ஒரு டேர்ம்ஸ் வச்சுதான் வந்துட்டு ஒன் ஒன் ஒன்னு வச்சு நான் தான் அந்த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்கள் எல்லாம் நம்ப வச்சாரு. அது வந்து அந்த பாப்புலிஸ்ட் வியூ வந்து ஈஸியா கேட்ச் பண்ணதுனால ஜெர்மன்ஸுமே வந்து என் தலைவன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி டு புட், எலெக்ஷன் இஸ் அ மெத்தடாலஜி டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள்ஸ் டிசையர். ஸோ பீப்புள் என்ன என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு லீடர் வந்து ஈஸியா வந்து எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிடலாம். எலெக்ஷன் இஸ் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் ஆர் சீக் த ட்ரூத், ஒரு 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 உண்மையை அறியும் ஒரு டூல் வந்து எலெக்ஷன் கிடையாது. அது எதுக்கான ஒரு டூல்னா வந்து டிசையரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த டிசையரை வந்து நான் வந்து செய்யறேன், மக்கள் இதை தான் நம்புறாங்க, அப்போ நான் இதை செஞ்சிட்டேன்னா நான் வந்து கரெக்டான லீடர் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் டூல் தான் வந்து அது ஒன் ஆஃப் தி டூல்ஸ் இன் தி டெமோக்ரஸி. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து இந்த மித்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு ஏஐ என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ ட்ரூத்தை நான் டிஸ்கவர் பண்ணணும், நம்மளே சொல்லிட்டு எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் தி சீக்கிங் ட்ரூத், அப்போ எப்படிதான் அப்ப நான் ட்ரூத்தை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து as we already discussed, one is the academic institution, media, journal. So in the media fourth pillar adin solluvanga. So avanga vande independent ah vande vela senjaanga appadina vante unmaiya vande urakka sonnaanga appadina makkal vande adai asapottu nalla perspectives um vechi unmaiya kandariyalam illa scientific journals la vande podumbodhu vande peer reviews la panni idhu dhaan vande correct appadina oru oru authority la irundhu varumbodhu adai enakku nambikai vande adhigama kudukum. And several independent bodies, ngos, ivanga la vande இண்டிபெண்டா வந்து வேலை செஞ்சாங்க அலாங் வித் கவர்மெண்ட் பாடி, கவர்மெண்ட் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்புலிஸ்ட் வியூலாம் இருக்கும். கவர்மெண்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க, மிலிட்ரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுச்சுன்னா மிலிட்ரியை கொஸ்டினே பண்ண முடியாது, அப்படி கொஸ்டின் யாருன்னா பண்ணிட்டாங்கன்னா அகைன் ஆன்டி நேஷனல் தான். ஸோ அந்த மாதிரி இல்லாம தேர்ட் பார்ட்டி ஒரு தேர்ட் பார்ட்டி என்ஜிஓஸும் வந்து இது கருத்து சொல்லலாம், இது நான் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு மக்கள் நம்பினாங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து டெமோக்ரஸி வரும். ஸோ நான் இது வந்து பெரிய டாபிக் நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி வந்து குயிக்கா ஒரு மூணு நாலு பேர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுவரையும் வந்துட்டு பார்த்ததுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எராஸ்ல வந்துட்டு ஏதர் டெமோக்ரஸி இருந்ததா இல்லைன்னா வந்து அத்தாரிட்டேரியன் ஆட்டோக்ராட்டிக் ரிஜிம் இருந்ததா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டோனேஜ். ஸோ நம்ம கற்காலத்துக்கு போறோம், நம்ம எல்லாமே இப்போ ஹண்டர் கேதரஸ் காட்டுவாசிகளா இருக்கோம். ஸோ அந்த டைம்ல வாட் யூ திங்க், இது வந்து டெமோக்ரஸி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து டொட்டலிட்டேரியனிசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சுபிக்க ஒரு மூணு நாலு பேர் சொல்லிட்டீங்கன்னா அந்த புரிதலோட நம்ம நெக்ஸ்ட், நீங்க கரெக்டா தப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம்.